ஹெல்மெட் போட்டு போறதுனால முடி கொட்டுதுன்றாங்க, அது உண்மையா? முதல்ல அது ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. ஸோ அதுக்காச்சும் சின்ன ரெமெடி நம்ம வியூவர்ஸ்க்காக ஏதாச்சும் கொடுக்கணும். இப்போ ஏதாவது ஆஃபர் போயிட்டு இருக்கு, நான் ஆக்சுவலாக உங்களோட ஒரு ஃபேஸ்புக்கில் தான் நான் பார்த்துருந்தேன். அந்த ஆஃபர்ஸை பற்றி லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வீட்டில் வந்துட்டு பெரிய ஒரு கரையர் இருப்பாங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க, படிச்சுட்டு டக்கு நீங்கள் வந்துட்டீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் தெரிஞ்சா இல்லை வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஹலோ வணக்கம், வெல்கம் டு மோர் போட்டோ. எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸ்புக்கில் அப்படியே ஸ்கோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃபர் பார்த்தாங்க. இந்த மாதிரி ஷேவிங், ஃபேஷியல் மசாஜ் எல்லாமே பண்ணுற மாதிரி அவங்க ஆப்ஷன் பண்ணாங்க. ஸோ யாரா இவங்க இவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி பார்ப்போம். பார்க்கவும் ஒரு லுக் நல்லா இருந்துச்சு, ஒரு எங் ஆண்டர்பிரினர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அந்த பேஜை ஹேண்டில் பண்ணுறதுதான். ஸோ அவரை பற்றி அவுட் அண்ட் அவுட் டீட்டெயில், எப்படி ஸ்டார்ட் பண்ணார், எப்படி இந்த சலூன் உருவான விதம் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருமா. ஸோ வீடியோக்குள்ளே இப்போ தான் வரீங்கன்னா வந்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் என்னென்னு தெரிய வந்துடும். மறந்துனாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஸ்டா ப்ரொஃபஷனே ஆக்சுவல் ஃபேமிலி எல்லாருமே பண்ணுறது எல்லாம். ஸோ அவங்க அதே மாதிரி நானும் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டாக ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு மெயின் எய்ம் என்னென்னா சலூன், அதுவும் நம்ம சென்னை அரும்பாக்கம்ல மட்டும் இல்லாமல் ஸ்டைல் மெய்டன் அப்படின்றது ஒரு பிராண்டாக எடுத்துகிட்டு அவ்வளோவோ இந்த சென்னை சிட்டி மட்டும் இல்லாமல் அவ்வளோவோ தமிழ்நாடு அண்ட் த்ரூ இந்தியா எல்லார்கிட்டயுமே சொல்லணும்னு விருப்பப்பட்டது என்னன்னா, மத்த சலூன்ஸுக்கு போனா ஹேர் கட், பியர்ட் ட்ரிம், ஹேர் கட் ஷேவ் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து 100 ருபீஸ், 49 ருபீஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த தொழிலில் பொறுத்த வரைக்கும், தட் மீன்ஸ் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் நம்மளோட கெத்தை விட்டு கொடுக்கக்கூடாது? ஓகே ஓகே, விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து எப்பயுமே ஹேர் கட் 120 ரீசனபிள் ப்ரைஸ் அண்ட் பியர்ட் ட்ரிம் இட்ஸ் 80 ருபீஸ். டோட்டலாக ஹேர் கட் அண்ட் பியர்ட் ட்ரிம் போனால் 180. ஓகே. ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக ஆஃபர் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது பேக்கேஜஸ் நிறைய போட்டு நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அப்புறமே அதை கவர் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன் ப்ரோ. சரி ப்ரோ, என்ன பார்த்தாலே பக்கிய மாதிரி வந்துருக்கிறேன் கண்டிப்பாக. சரி, நம்ம வந்துட்டு வெறும் வீடியோ எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, அவங்களுக்கும் காமிக்கணும் உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எப்படி பண்ணுற. அதனால நான் கட்டிங்கோ ஷேவிங்கோ உங்கள்கிட்ட நான் பண்ணிக்கிறேன், அப்படியே பேசலாம் ப்ரோ, ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கட்டும். கண்டிப்பாக மற்றபடி உங்கள் சலூனுக்கு வரணும் அப்படின்றதுக்கு ஒரு வேலிடான ரீசன் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணி வந்துட்டு போவாங்க. ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் சலூனுக்கு வந்தால் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி? இங்கே வந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் லுக்கிங் ஃபார் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டிப்பாக அவங்க திருப்தியாக சந்தோஷமாக வந்து உள்ள என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துட்டு அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்த்தா அவங்க இப்போ அவங்களோட மைண்ட் செட்டில் வந்து ஒரு விஷயம் நிறைய இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணாமல் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக எங்களோட எம்ப்ளாயிஸை வச்சுருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணால் ஃபுல்லாக அவங்க உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண ஹாப்பியாக இருக்கும். சூப்பர் சூப்பர்.
அப்புறம் ப்ரோ 24 இயர்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன நம்பர் தான். அதில் எப்படி ப்ரோ அச்சீவ் பண்ணீங்க? எப்படி நீங்கள் இதுக்கு ஏதாச்சும் கோர்ஸ் மாதிரி பண்ணீங்களா இல்லை நார்மலாகவே ப்ரொஃபஷனலாக நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிருச்சு அப்பா எல்லாரும் பண்ணுறாங்க? அப்பா மாமா தாத்தா முதற்கொண்டு எல்லாமே ப்ரொஃபஷனல் இது தான். ஸோ சைட் பை சைடு எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து என்னோட சித்தப்பா. சூப்பர். மெயினாக இங்கே இருக்காரு அவரு தான் என்னோட குரு. ஓ அவர் தான். அவர் மட்டும் இல்லைன்னா நான் நீங்கள் ஹேர் ஸ்டைல் அப்படியே அவரே கவர் பண்ணிக்கிட்டீங்க. மக்களுக்கு தெரிஞ்சது யார் அவரோட குரு அப்படின்னு அவர் கிச்சே ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். அவர் உங்களுக்கு இது பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால. அண்ட் இன்னொருத்தங்க என்னோட ரிலேட்டிவ் பார்ட்டி பண்ணு ஒருத்தர், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துருக்காரு. அவர் வந்து டோனிங் கேல இருக்காரு. ஓ சூப்பர். சோ இப்ப தனியா அவர் ஒரு இதுவே வச்சு நடத்துற அகாடமி வச்சு நடத்துறாரு. சோ அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானும் அந்த மொபைல் இன்னொரு லேர்ன் பண்ணுங்க இதுலயே நிறைய பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரோ இதுல வந்துட்டு ஒரு பெரிய இது எங்க ஆண்டர்பிரினர்ஷிப்ல வந்து வீட்டுல வந்துட்டு பெரிய ஒரு பேரையா இருப்பாங்க. நீங்க படிச்சிருக்கீங்க, படிச்சுட்டு தக்க நீங்க வந்துட்டீங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு தகவல் தெரிஞ்சா இல்ல வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அது கண்டிப்பா நிறையவே இருந்துச்சு. எனக்கு படிக்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா படிச்சுட்டு பி மெக்கானிக்கல் படிச்சிருக்க, அதுக்கேத்த மாதிரி நீ கோர்ல போய் ஜாப் பண்ணலாமே. அங்க போனா எனக்கு செட் ஆகல. ஓகே. ஐ வாண்ட் டு டு எ பிசினஸ். ஐ ஹேவ் டு பீ எ ஓனர். சூப்பர். சமூக இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி பார்த்தாங்கன்னா பயங்கர இன்ஸ்பயர் ஆகும். நீங்க சொல்ற ஸ்டோரி உங்களோட பிசி ஷெட்யூல்ல கடைசி கொஸ்டின் நான் கேட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப்ன்றது ஒரு பெரிய ஒரு இதா இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் சின்ன ரெமெடி நம்ம வியூவர்ஸ்க்காக ஏதாச்சும் கொடுக்க முடியும்? கண்டிப்பா எங்கிட்ட ஒரு டிப் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட ஹைபிஸ்கஸ் பவுடர், கரி லீஃப் பவுடர், ஆம்லா பவுடர், அதாவது தமிழ்ல சொல்லிடுறேன், ஹைபிஸ்கஸ்னா செம்பருத்தி பவுடர், கறி லீஃப் பவுடர்னா கருவேப்பிள்ளை பவுடர், ஆம்லா பவுடர்னா நெல்லிக்காய் பவுடர். இந்த மூணு பவுடரோட சேர்த்து மருதாணி, தூளா அரைச்ச மருதாணி, அது இந்த நாலு பவுடருமே சேர்த்து எக்கோட ஒயிட்ல மிக்ஸ் பண்ணி, எக்கோட ஒயிட் மட்டும்தான், எல்லோ யாக் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் லெமன், ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சுக்கிட்டு அதை நல்லா நீங்க கொஞ்சம் திக்கா வர மாதிரி எடுத்து அதை அப்படியே தலையில அப்ளை பண்ணிட்டா தாராளமா ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 மினிட்ஸ்க்கு அதை தலையிலேயே ஊற விட்டு வாஷ் பண்ணிட்டா போதும். ஆஃப்டர் வாஷிங் உங்களுக்கு இச்சிங் இருக்கும், அதாவது சொரியற மாதிரி தோணும், அதை நீங்க பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஆயில் வச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். இனிமேல் கொஞ்ச நாளைக்கு ராஜராமன் நம்ம கூட டிராவல் பண்ணுவாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்களை பற்றி சொன்னதுக்கும். அப்படியே அவர்கிட்ட நான் ஒரு இது போயிடுறேன். கண்டிப்பா ப்ரோ நீங்க கட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே சொல்லிடுங்க ப்ரோ. 10 இயர்ஸ். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. வேற என்ன ப்ரோ, நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ நீங்க அவரோட குருன்னு வேற சொல்றாங்க, அதனால டக்குனு உங்ககிட்ட கேமரா வச்சிருக்கேன். குரு. ஓ அப்படி உங்களுக்கு அவர் தான் கத்துக்கிட்டாரு. சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நினைக்கிறேன் கட்டிங் பண்ணது.
ஸோ இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முடி வந்துட்டு உள்ளே போகாமல் இருந்தது பெரிய ப்ளஸ். நிறைய இதுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு கட்ட மோதாக இருக்கட்டும், நிறைய முடி உள்ளே போயிடும், அது எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. நான் முடி வெட்டிட்டு நீங்கள் இத்தனைக்கும் எனக்கு வாஷ் கூட பண்ண ஆனாலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அப்புறம் அந்த கண்ணில் முடி போடுறது அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருந்தாரு. வீடியோஸ் நான் அட்டாச் பண்ணியிருப்போம், அதை பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் வந்து பொறுமையாக வெட்டினாலும் ரொம்ப நீட்டாக வெட்டியிருந்தார் அவர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இதுவும். அதே மாதிரி அவருக்கு சொல்லிக் கொடுத்த குரு எப்படி வெட்டுவாருன்றதே அது ஒரு பெரிய விஷயம். அதை எங்களால் இப்போ கவர் பண்ண முடியல, பட் ஸ்டில் சூப்பரான ஒரு கிளீனான ஒரு சர்வீஸ் எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்துட்டு கேட்டது இந்த மாதிரி ஒரு மீடியமான லுக் தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் செட் பண்ணி கொடுத்துறாரு. ஸ்டைலாகவும் வெட்டுவாங்க. அவர் மசாஜ் செக்மெண்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க, அதை எனக்கு சும்மா பண்ணி விட்டாரு. அது ஆயில் மசாஜ் பண்ணால் வேறு லெவலில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதையும் வந்து இவர்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள், அவர் குருக்கிட்ட மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இவரே எப்படி பண்ணுறாருன்னா, அது எப்படி அந்த தாய் இப்போ 5 அடி பாஞ்சா புள்ள 10 அடி பா அந்த மாதிரி தப்பாக சொல்லிட்டாங்க நினைக்கிறேன், அது மாதிரி வந்து வேற லெவல் ப்ரூவ் பண்ணுவார். ஸோ ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்களோட பிஸியூ ஷெட்யூல்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு. ப்ரோ இன்னொரு டவுட்டு, உங்களுக்கு கிட்ட வந்து வைக்கணும்னா பர்மிஷன் வாங்க? You free, feel free, you can come to our super shop. Bro, super bro. We will do for you. Thanks bro, thank you bro. Romba time spend panadhukku romba thank you bro. Adutha customer neengalum paarunga. Thank you. See you soon.